சபரிமலையின் ஐயப்ப சுவாமியை பார்க்கவே போகின்றேன். மண்டல பூசையை செய்யவே துளசி மாலை நான் அணிந்தேன். மண்டல காலம் விரதமிருந்தால் ஐயப்பன் தான் மகிழ்வான். விரும்பிய பாக்யம் வழங்கி என்றும் நம்மை காத்திடுவான். துளசி மாலை ருத்ராட்சி மாலை எதுவாயிருந்தாலும் பற்றுடன் அணிந்து நிஷ்டை பொறிந்து வாழணும் அக்காலம். விரதம் இருக்கும் வேளையில் மடியின் ஆடை தரிக்கணுமே. கருப்பும் நீலம் காஷாய வண்ணம் ஏதேனும் சரியே. நெற்றில் சந்தனம் விபூதி இரண்டும் அணியணும் நாள்தோறும். ஐயனின் நாமம் நினைத்து வாழணும் நாங்கள் இந்நேரம். விரதம் என்றால் இவ்வளவுதானா எனக்கு சொல்லப்பா? விரதம் என்றால் எப்படி நடக்கணும் விவரம் கூறப்பா. விரதம் இருக்கும் வேளையில் காலணி போட்டுக்கு கூடாது. இரண்டு வேளையும் உணவை நாங்கள் சாப்பிடக்கூடாது. விரத காலத்தில் படுக்கையின் மேலே தூங்கவே கூடாது. தரத்தின் மேலே பாயை விரிந்து தூங்கணும் அப்போது. சாமியை பூசைகள் செய்யணுமே. சாமி மார்களும் ஒன்றாய் சேர்ந்து பஜனை செய்யணுமே. பஜனை செய்தால் கடவுள் நம்மை அருள்வாராப்பா. பஜனை என்றால் எப்படி செய்யணும் அதுவும் சொல்லப்பா. கன்னிமார்களும் சாமிமார்களும் ஐயனை பூசிக்கணும். பூசை முடிந்ததும் ஐயனின் மகிமையை பாட்டில் துதிக்கணும். திருகுரு சாமிகள் பாடும் போதில் நாங்களும் பாடிடுவோம். எல்லாம் முடிந்ததும் சரணகோஷத்தை போட்டு வணங்கிடுவோம்.
சரணமையப்பா என்று சொல்ல வேண்டும். நாங்கள் போடும் சரணகோஷங்கள் வானத்தில் ஒலிக்கணும், வானத்தில் ஒலிக்கும் சரணகோஷங்கள் ஐயப்பன் கேட்கணும். கரிமலை வீரனவன் ஆரியங்காவில் ஐயனும் அவனி திருதர்ம சாஸ்தானவன் அநாதரக்ஷகன் ஆபத் பாந்தவன் அன்னதான பிரபு அவனே. போதே மணி ஒன்றிருக்கும் ஹாரத்துடன் பிறந்தான். பம்பா நதியின் கரையிலே புவியில் தோற்றம் தான் அளித்தான். பந்தளராஜனின் இரண்டாம் மனைவி கர்ப்பம் தான் தரித்தாள். ஐயனை கொன்று தன் மகனை ராஜாவை செய்யவே யோசித்தாள். அனுப்பவே வேண்டிக்கிட்டார். ஐயனும் காற்றில் மகிழ்ச்சியை பார்த்து யுத்தம் தான் புரிந்தான். தேவேந்திரன் புலியாக மாறவே அதன் மேல் உட்கார்ந்து தான் வந்தான். சுரனின் தங்கை தான் இந்த மகிஷி தெரிவாயோ, அரிஹர சுதனால் மரணமடையவே பிரம்மனை தான் கேட்டார். அதனால் ஹரிஹரர் ஒன்றாய் சேர்ந்து ஐயனை பெற்றெடுத்தார். அந்த மகிஷியை நம் ஐயப்பன் போரில் தான் வதித்தார். மகிஷியை வதித்த பின்ன என்ன நடந்தது சொல்லப்பா? தேவேந்திரன்
கிட புலிகள் ஆனாரே. புலிப்பால் தந்து மகனை கண்டு தந்தையும் மகிழ்ந்தாரே. ராஜாபிஷேகம் செய்யவே அரசன் மனதில் நினைத்தாரே. அபிஷேகம் எனக்கு வேண்டாம் என்றார் ஐயப்பன். தம்பியை பந்தள அரசன் செய்யவே சொன்னார் ஐயப்பன். ராஜ்ய போகம் அழியும் பாகியம் வேண்டா என சொன்னார். தியான யோகத்தில் காலம் கழித்தேன் என்றே சொன்னாரே. சியதும் அம்பும் சபரிகிரியின் உச்சியிலே போய் விழுந்ததும் மறுகணமே. அதுதான் புண்ணிய பூமி என்று ஐயப்பன் நினைத்தாரே. அங்கே சென்று தியானத்தை புரியவே ஐயப்பன் நினைத்தாரே. மகிழவே அரசன் நினைத்தானே. மகர சங்கராந்தியில் ஆபரணங்களை போட்டு மகிழனவே. அந்நாள் ஜோதியின் ரூபத்தில் நான் தோன்றிடுவேன் எனவே. தந்தைக்கு ஆறுதல் கூறி ஐயப்பன் காட்டுக்கு நடந்தானே. சபரியும் இங்கிருந்தாள். ராமனை கண்டு மோட்சம் தரவே ராமனை தான் கேட்டாள். ஐயப்பன் வந்து மோட்சம் தருவான் என்றார் ரகுராமன். சபரி வாழ்ந்த காரணத்தால் இது சபரி கிரியாச்சி. வாழும் கள்ளரை ஐயப்பன் சந்தித்தான். போரை புரிந்து அவரை வென்று நல்வழி போதித்தான். வாவர் என்னும் கடம் கள்ளனுடன் நேசம் தான் வளர்த்தான். அவருக்கு நல்வழி காற்றி வாவர் சுவாமியே தான் செய்தார்.
போகும் எங்கப்பா யாத்திரை எப்படி தொடர்வதென்று
சொல்லப்பா. நல்ல நாளிலே குலதெய்வத்துக்கு பூசை செலுத்தணும், அப்பா அம்மாவின் திருவடிகளுக்கு பற்றுடன் வணங்கணும். அவர் கையாலே கொடுத்த இருமுடியை தலையில் சுமக்கணும், வீட்டை பார்த்தபடியே முதலில் நடந்து போகணும். யாத்திரை செய்யும் விதிமுறை நானும் புரிந்து கொண்டேனப்பா, அப்பறம் பயணம் எப்படி என்று எனக்கு சொல்லப்பா. வழியில் காணும் கோவில்களையும் நாங்கள் தரிசிக்கணும், தகுதிக்கு ஏற்றபடியில் அங்கே பூசைகள் செய்யணும். சுவாமி ஐயப்பா சரணம் என்று கோஷம் போடணும், அப்பறம் சபரிமலையை நோக்கி பயணம் செய்யணும். யாத்திரையில் சபரிமலைக்கு சில பேர் போவாங்கோ, வண்டியை ஏறி சபரிமலைக்கு சில பேர் போவாங்கோ. எப்படி போனாலும் குருசாமிகளின் பேச்சியை நான் கேட்கணும், அவர் என்ன சொன்னால் அதன்படிதான் நடந்து கொள்ளணும். எல்லாம் சரியே, ஒரு சந்தேகம் எனக்கு வந்ததப்பா. குருசுவாமி பேச்சை எதற்கு கேட்கணும், அதுவும் சொல்லப்பா. பலமுறை மலைக்கு போய் வந்தவர்கள் குருசாமி ஆவார்கள், எங்கெங்கே எப்படி நடந்து கொள்ளணும் நமக்கு சொல்வார்கள். குருசாமி கூடவே நாங்கள் இருந்தாலே நன்மைகள் உண்டாகும், தீமை சக்திகள் நம்மை நெருங்காமல் தூரம் ஓடிவிடும். குருவாயூரில் குருவாயூரப்பனை பூசை செய்யணும், சோட்டானிக்கரையின் பகவதியை பூசித்து கும்பிடணும். எங்கே பூசித்தாலும் யாரை பூசித்தாலும் ஐயப்ப சரணம் என்று கோஷத்தை போட்டு இருமுடி தாங்கி பயணத்தை நாம் செய்யணும். எல்லா கடவுளும் ஒன்றே என்னும் தத்துவம் புரிந்ததப்பா, அப்பறம் பயணம் எப்படி என்று அதுவும் சொல்லப்பா. எருமேலி மீட்டில் அழுதா நதியில் எல்லோரும் குளிக்கணும், வாவரு சுவாமியின் தரிசனம் செய்து பூசைகள் செய்யணும். வேட்டைக்காரர் போலே வேஷத்தை போட்டு வேட்டத்துள்ளி ஆடணும், சுவாமி ஐயப்பா தீன் தக்கத்தோம் என்று நாட்டியமாடணும். கல்லை ஒன்றை நாங்க எடுத்துக்கணும், பக்கத்தில் இருக்கும் பள்ளத்தில் கல்லை நாங்க போடணும். கல்லை போட்டு கரிமலை ஏற்றம் நாங்க ஏறணும், கரிமலை ஏற்றம் கடினமானது பார்த்து ஏறணும். சபரி யாத்திரை வழிபாடுகளும் இவ்வளவு அப்பா, அழுதா பள்ளத்தில் கல்லேன் போடணும், அதுவும் சொல்லப்பா.
சுவாமி ஐயப்பன் மகிழ்ச்சியை எடுத்து கீழே போடும் போது மகிழ்ச்சியின் பாரத்தால் அந்த இடத்தில் பள்ளம் ஆனதன்று. மறுபடி மகிழ்ச்சி எழுந்து வராமல் கல்களை போடணுமா? பள்ளம் நிறைந்து சமதளமாகும் அதுவும் காரணமா? பெரிய பெரிய கற்கள் தாண்டி 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 செல்லணும் அவ்விடத்தில், ஒருத்தருக்கொருத்தர் சகாயம் செய்து தாண்டனும் அவ்விடத்தில். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம், ஐயப்பா தூக்கிவிடு, ஐயப்பனியே ஏற்றிவிடு என்று சொல்லியே நாம் செல்லணும். கரிமலை பற்றி விவரம் எனக்கு புரிய வைத்தாயப்பா, கரிமலை ஏற்றம் பரம் என்ன வரும் சொல்லப்பா. கரிமலை ஏற்றம் கடந்த பின்னே பம்பை நதி காணுவோம், பம்பா நதியில் நீராடியதும் விளக்கை நாம் ஏற்றுவோம். பம்பா வாசா பந்தள ராஜா சரணம் என சொல்லி, பம்பா விளக்கை நீரில் விட்டு எல்லாம் கும்பிடுவோம். தீரத்தில் சமையல் செய்து சிராதம் நிறைவேற்றுவோம், கன்னி சுவாமிகள் 108 அடுப்பின் சாம்பல் தருவார்கள், எல்லாம் சேர்த்து அடுப்பை ஏற்று சமையல் செய்வார்கள். ஐயனின் பெயர் சொல்லி அன்னதானம் அங்கே நாம் செய்வோம். கேட்கவே கேட்கவே சொல்லவே சொல்லவே ஆசை பெருகுதப்பா, அன்னதானத்தை செய்து முடிந்ததும் என்ன செய்யணும் அப்பா? அங்கே இருக்கும் கோவிலுக்குள்ளே எல்லாம் செய்வோமே, மகா கணபதியை பார்த்து அங்கே பூசை செய்வோமே, ஸ்ரீராமனுக்கும் ஆஞ்சயனுக்கும் பூசை செய்வோமே, சரணமையப்பா என்று நாங்கள் கோஷம் செய்வோமே. கோஷம் போட்டதும் பயணம் தொடர்வோமே, ஐயனை நினைத்து நீலிமலை நாம் பற்றுடன் ஏறுவோமே. அப்பாச்சி பப்பாச்சி மேடின் வழியால் சரங்குத்தி செல்வோமே, கன்னி சுவாமிகள் அம்பை குத்தியதும் முன்னே செல்வோமே. சபரிமலையும் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குதப்பா, சரங்குத்தியே தாண்டியதும் நீங்க எங்கே செல்வீரப்பா? சரங்குத்தியை நாம் தாண்டியதும் சபரி பீடம் செல்வோமே, சபரி பீடத்தில் பூசை செய்ததும் தேங்காய் உடைப்போமே, தேங்காய் உடைத்து சபரிமலை ஏறி செல்வோமே. ஐயப்ப சாமி சரணம் சரணம் என கூப்பிடுவோமே.
தாயை பார்த்ததும் பயணம் முடிந்ததா எங்கப்பா? சபரிமலையில் என்ன நடக்கும் அதுவும் சொல்லப்பா. பந்தளராஜன் அனுப்பிய திருவாபரணம் நிறைந்திருக்கும் மூன்று பெட்டிகைகள் வருகின்ற காட்சி பார்த்து மகிழுவோமே. திருவாபரணம் வருகின்ற போது கருடாழ்வார் வந்து வெற்றிகளை தன் வலந்தரும் காட்சி பார்த்து வணங்குவோமே. திருவாபரணம் பார்த்ததும் அப்பறம் என்ன செய்வீரப்பா? அதையை கொஞ்சம் புரியும்படியை சொல்லுங்க எனக்கப்பா. திருவாபரணம் இருக்கும் பெட்டிகைக்கு கற்பூரம் ஏற்றுவோமே. சாமி சரணம் ஐயப்பா என்று தேங்காய் உடைப்போமே. கோவிலுக்குள்ளே போகும் திருவாபரணம் பார்ப்போமே. ஆபரணம் தரித்த சாமியை பார்க்கவே உள்ளம் மகிழுவோமே. சேரவே பதினெட்டு படிகளை வணங்கிடுவோம். ஒவ்வொரு படியை சரணம் கோசாமி செய்து ஏறிடுவோம். பதினெட்டாம் படி ஆண்டவன் திருமணி கண்டனை பார்ப்போமே. திருமணி கண்டா சரணம் என்று குரலை எடுப்போமே. திருமணி கண்டனை தரிசனம் செய்ததும் என்ன செய்வீரப்பா? தங்கிய இருமுடி அங்கே என்ன செய்வீங்க சொல்லப்பா? நெய்த்தேங்காயை அக்னி ஜுவாலையில் நாங்க போடுவோமே. பூஜா திரவியங்கள் ஐயப்ப சுவாமிக்கு நாங்க கொடுப்போமே. ஐயப்ப சுவாமிக்கு நடக்கின்ற எல்லா அபிஷேகம் பார்ப்போமே. அபிஷேக பிரிய ஐயப்ப சரணம் எனவே சொல்வோமே. சொல்லிங்களே அப்பா, ஐயப்ப சுவாமிக்கு என்னென்ன அபிஷேகம் நடக்கும் சொல்லப்பா? நெய் அபிஷேகம், பாலபிஷேகம், தேனின் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், பழ அபிஷேகம், திருநீர் அபிஷேகம் எல்லாம் நடக்கின்ற போதில் ஆனந்த கண்ணீர் அபிஷேகம். சுவாமிமார்களும் ஓயாமல் சொல்லும் கோஷத்தின் அபிஷேகம். அபிஷேகம் பற்றி சொல்லும் போது என்ன நான் மறந்தேன். அபிஷேகம் எல்லாம் ஆனத பரம் என்ன நடக்கும் அப்பா? அபிஷேகம் எல்லாம் நடந்து முடிந்ததும் திருவாபரணம் வரும். திருவாபரணங்கள் எல்லாம் சுவாமிக்கு அலங்காரம் செய்வார். திருவாபரணத்தில் ஜுவலிக்கும் சுவாமிக்கு கற்பூரம் ஏற்றிடுவார். மந்திரம் சொல்லி ஐயப்ப சுவாமிக்கு ஆரத்தி காட்டிடுவார். பூசை முடிந்தது என்றேதான் அப்பா? அப்பறம் நீங்க என்ன செய்வீங்க அதுவும் சொல்லப்பா. கன்னி மூல கணபதி பூஜை செய்து தேங்காய் நாம் உடைப்போம். மஞ்சள் மாதாவின் கோவிலை சுத்தி தேங்காய் உருட்டிடுவோம். பின்புறம் இருக்கும் பதினெட்டு படிகள் இறங்கி செல்வோமே. பஸ்ம கோலத்தை பார்த்தும் நாங்கள் வணங்கி வருவோமே. முன்னால் பதினெட்டு பின்னால் பதினெட்டு படிகள் இருக்கிறதா?
பஸ்ம குலத்தை வணங்கி நீங்க என்ன செய்வீரப்பா? அங்கிருந்து நாங்கள் காந்தமலையின் பக்கம் பார்ப்போமே, அவரர்கள் ஏற்றும் கற்பூர ஜோதியை கண்குளிர பார்ப்போமே, ஆகாயத்தில் தோன்றும் அந்த மகர ஜோதியை காண்போமே, சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா என்று சொல்வோமே. பாடலை பாடி பாடியே திரும்பி வருவோமே, ஐயன் மகிமை சொல்லி சொல்லி வீட்டுக்கு வருவோமே, கோவிலுக்குள்ளே போய் குரு சுவாமி பாதம் பணிவோமே, குரு சுவாமி அருளே ஐயன் அருளே நான் நினைத்து வாழ்வோமே. யாத்திரை விவரம் கேட்க கேட்கவே மனம் மகிழ்தேனப்பா, சபரி யாத்திரை செல்லவே எனக்கும் ஆசை பெருகுதப்பா. சபரி யாத்திரை செல்வது என்றால் பேரும் பாக்கியமாகும், ஐயன் அருளால் நினைத்தது எல்லாம் கணத்தில் நிறைவேறும். மண்டல காலம் விரதம் இருந்து யாத்திரை செய்தாலே என்றும் நம்மே காத்திடுவான் நம்ம சுவாமி ஐயப்பன். சரணம் என்றால் போதும் ஐயம் தீர்த்திடுவான், ஹரிஹர சுதனே சரணம் என்றால் அபயம் காற்றிடுவான், திருமணி கண்டா சரணம் என்றால் தீமைகள் அழித்திடுவான், திருதர்ம சாஸ்தா சரணம் என்றால் திடத்தை தந்திடுவான். ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு நன்மை நடக்கும் ஐயங்கப்பா, இன்னும் என்னென்ன பேர்கள் சொன்னால் வில்லாளி வீரனை சரணம் என்றால் வேதனை போக்கிடுவான், வீரமணி கண்டா சரணம் என்றால் வீரம் தந்திடுவான், அரண்ய பாலக சரணம் என்றால் காட்டிடும் ரட்சிப்பான், அன்னதான பிரபுவே சரணம் என்றால் வறட்சியை தான் அளிப்பான். சொன்னாலும் சரி நலங்கள் தந்திடுவான், அகரம் உகரம் மகரம் சேர்ந்து ஓம்காரமானதையா, ஓம்காரம் தான் ஐயப்ப சுவாமியின் வடிவந்ததித்ததையா. ஓம் என்றாலே ஐயப்பன் என்று எனக்கு தெரிந்ததப்பா, ஐயப்ப சரணம் என்று சொல்லுவோம் வாங்கோ எங்கப்பா. சுவாமிய சரணம் ஐயப்ப சரணம் சரணம் ஐயப்பா, ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் ஐயப்ப சரணமப்பா, சரணம் 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 ஐயப்பா, சரணம் சரணம் சுவாமி சரணம் சரணம் ஐயப்பா.